நகரத்துல இருந்து தூரமா இருந்த ஒரு காட்டுல ஒரு குருவி குடும்பம் வாழ்ந்து வந்தது இந்த குடும்பத்துல ஒரு அம்மா அப்பா அப்புறம் ஒரு பெண் குழந்தை இவங்க மூணு பேரும் வாழ்ந்து வந்தாங்க இவங்க குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் அப்பா குருவியான ஆனா குருவி அந்த காட்டுல டீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது மழைக்காலம் வந்தா தன்னுடைய டீ கடையில வடை போட்டாவும் தயார் பண்ணி வியாபாரம் பண்ணும் அதனால மழைக்காலங்கள்ல இவங்க கடையில கொஞ்சம் நிறைய வியாபாரம் நடக்கும் ஒரு நாள் ராணா குருவி காலையில தன்னோட கடைக்கு போக கிளம்பிக்கிட்டு இருந்தது அந்த சமயம் திடீர்னு எழுதிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வெளியில மழை பெய்யறத பார்த்த சோனா குழுவி இப்படி பேச ஆரம்பிச்சது பியூட்டியோட அப்பா இன்னைக்கு நீங்க வியாபாரத்துக்கு போக வேண்டாம் வீட்லயே இருங்க என்னது வியாபாரத்துக்கு போகாம வீட்ல இருக்கணுமா சோனா இன்னைக்கு நான் வியாபாரத்துக்கு தான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பியூட்டிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும் இப்படி சொன்னா புரோட்டி பிறகு அந்த மழையிலும் தன்னோட தடையை திறக்க பறந்து போச்சு அம்மா அப்பா மழை பெஞ்சாலும் கடையை திறக்க போறாங்க வெயில் அடிச்சாலும் கடையை திறக்க போறாங்க நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்ல பியூட்டி நீ சின்ன பொண்ணா அதனால தான் நானும் அப்பாவும் கஷ்டப்படுறோம் நீ நல்லா வளர்ந்துட்டா அப்பாவையும் அம்மாவையும் கஷ்டப்பட விட மாட்டல்ல அம்மா நான் பெரிய வேலைக்கு போயிட்டேன்னா அப்பாவையும் உங்களையும் எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேன் பியூட்டி நீ சொல்றத பார்த்தா சின்ன வயசுல நான் எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்ன மாதிரியே இருக்கு அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டீங்களா இல்ல பியூட்டி என்னால எதுவும் செய்ய முடியல சின்ன வயசுல நம்ம மனசுல ஆயிரம் கற்பனைகள் வரும் ஆனா நம்ம பெருசானதுக்கு அப்புறம் அதெல்லாம் செயல்படுத்த முடியாது நான் கொஞ்சம் பெருசா வளர்ந்த உடனே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறம் நீ வந்த கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே அப்புறம் கொஞ்ச நாள்ல ஏதோ ஒரு நோய் வந்து எங்க அப்பா இறந்து போயிட்டாரு அவரு போய் ஒரு வருஷத்துல எங்க அம்மாவும் போயிட்டாங்க தன்னோட வாழ்க்கையில நடந்த கதைய இப்படி சொல்லிக்கிட்டே சோனா குருவி ஆழ ஆரம்பிச்சது டீ சாப்பிடுங்க சார் டீ சாப்பிடுங்க சூடான டீ சுவையான டீ டீ கூட சேர்த்து சாப்பிட சூடான வடை இருக்கு வடை பிடிக்காதவங்களுக்கு போண்டா இருக்கு ராணா குருவி தன்னுடைய டீக்கடையிலிருந்து இந்த மாதிரி சத்தம் போட்டு வாடிக்கையாளர்களை இருந்தது வெயில் காலத்தில் நடக்கிற வியாபாரத்தை விட மழை பெஞ்சா கொஞ்சம் அதிகமாகவே வியாபாரம் நடக்கும் இன்னைக்கும் அதே மாதிரி நடந்தது மூணு நாளைக்கு அப்புறம் ராணா குருவி வியாபாரம் பண்ணி வச்சுருந்த பணத்தை சோனா குருவி கிட்டே எடுத்து கொடுத்தது

ஒரு நாள் ராணா குருவி வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க பயங்கரமா மழையும் காத்தும் வீச ஆரம்பிச்சது ராணா குருவி எவ்வளவோ கஷ்டப்பட்டு நேரா பறக்க முயற்சி பண்ணிச்சு ஆனால் அதான முடியலை ரொம்ப வேகமா வீசின புயல் காத்து ராணா குருவி ஏதோ ஒரு பக்கம் தூரமாக எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அன்னைக்கு ராத்திரி போனா சோனா திருவிட்டு ராணா குருவி வீட்டுக்கு வராதுன்னு நினச்சி அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க மறுநாள் பொழுது விடுஞ்சிச்சு அந்த காட்டுல குருவி மாதிரி புயலு காத்து வீசினதால நிறைய பறவைகள் காணாம போயிருந்தாங்க சில குழந்தைங்களோட அம்மாவை காணும் சில குழந்தைங்களுக்கு அப்பாவை காணும் சில பெற்றோர்களுக்கு வெளியே விளையாட்டுக்கிட்டு இருந்த குழந்தைங்களை காணும் எவ்வளவு நாள் தான் இப்படியே அழுதுகிட்டு இருக்க முடியும் சோனா குருவியும் மனச ஒரு வழியா தேத்துக்கிட்டு மறுபடியும் இயல்பான வாழ்க்கையை ஆழ ஆரம்பிச்சாங்க இப்ப குடும்ப பொறுப்பு முழுசா சோனா குருவியோட தலையில விழுந்துருச்சு பியூட்டி கவனப்படாத அம்மா இருக்க நீ எதுக்காகவும் அழக்கூடாது அம்மா உன்ன எந்த குறையும் இல்லாம பாத்துப்பேன் அடுத்து வந்த நாட்கள்ல சோனா குருவி வீட்டு வேணைய பாத்துகிட்டு கடை வியாபாரத்தையும் பார்க்க ஆரம்பிச்சது இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் கடை வியாபாரத்தை ஒழிச்சிட்டு சோனாகுருவி வீட்டுக்கு வந்தப்ப பியூட்டி கூட்டுல படுத்துருந்தது அம்மா எனக்கு தலையெல்லாம் வலிக்குது அப்புறம் உடம்பெல்லாம் ரொம்ப சுடுது சோனா குருவி பியூட்டியோட ஸ்கூல் ஃபீஸை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கட்டியிருந்தது அப்புறம் இன்னைக்கு கடையில சரியான வியாபாரமும் இல்லை வியாபாரம் செஞ்சு வந்த பணம் மறுநாள் வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு சரியாயிடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்ச சோனா குருவி வேற கோரிக்கா வீட்டுக்கு பறந்து போச்சு கோரி அக்கா என் பொண்ணுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது அவளுக்கு மருந்து வாங்க என்கிட்ட காசு இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தா கொடுங்க அடுத்த வாரத்துல அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன் சோனா உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல காலுவை பத்தி உனக்கு நல்லா தெரியும் வாரத்துல ரெண்டு நாள் தான் வேலைக்கு போறாரு மீதி நாள் எல்லாம் வீட்டுல படுத்து தூங்குறாரு அவர் கொண்டு வந்து கொடுக்கற காசுல கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி நேத்து தான் ஜக்குவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டின பிறகு சோனா குருவி புறா வீட்டுக்கு பறந்து போச்சு விஷயத்தை கேள்விப்பட்ட புறா உடனே சோனா குருவிக்கு ஐம்பது ரூபாய் பணம் கொடுத்தது அந்த சமயத்துல ஐம்பது ரூபாயை பார்த்ததும் சோனா குருவிக்கு பெரிய பொக்கிஷத்தை பார்த்த மாதிரி இருந்தது புராண்ணா உங்களுக்கு ரொம்பவும் நன்றி இந்த பணத்தை சீக்கிரமாவே நான் திருப்பி கொடுத்துட்றேன் பிறகு அந்த பணத்தை வச்சு கழுகு டாக்டர் கிட்டே தன்னோட பொண்ணு பியூட்டிக்கு மருந்து வாங்கின சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு அந்த மருந்து சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் பியூட்டியோட காய்ச்சல் சரியா போயிடுச்சு பிறகு கொஞ்ச நாள்லேயே பியூட்டியோட காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தது அம்மா அடுத்த வாரம் என்னோட காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது என்னோட ஷூ ரொம்ப கிழிஞ்சி போயிருக்குமா அதனால எனக்கு ஒரு புது ஷூ வாங்கி கொடுங்க கவலைப்படாத பியூட்டி அடுத்த வாரத்துக்குள்ள உனக்கு நான் கண்டிப்பா ஒரு ஷூ வாங்கி கொடுக்குறேன் சோனா குருவிதா சொன்னபடி ஒரு வாரம் கழிச்சு பியூட்டிக்கு ஒரு புது ஷூ வாங்கி கொடுத்தது இப்படி தான் பொண்ணு பியூட்டியோட ஒவ்வொரு தேவையும் எந்த குறையும் இல்லாமல் நிறைவேற்றி வச்சது அம்மா ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தங்களோட குழந்தைக்காக ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அதனால அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது பியூட்டி உன்னுடைய கேள்வி பைத்தியக்காரத்தனமா இருக்கு குழந்தைங்க பிறந்த பிறகு அம்மா அப்பாவுக்கு தனியா சந்தோஷம்னு எதுவுமே கிடையாது அவங்க குழந்தைங்க சந்தோஷம் அவங்களோட சந்தோஷம் ஒரு நாள் மழை ரொம்ப வேகமா பேஞ்சது தான் பியூட்டிக்கு கடைசியா எக்ஸாம் நடத்திருந்தது அம்மா மழை இப்படி பேஞ்சா நான் எப்படி எக்ஸாம் எழுத போறது நமக்கு ஒரு காரியம் முக்கியம்னு நம்ம மனசுல பட்டா அது எப்படி இருந்தாலும் செஞ்சு ஆகணும் அதே மாதிரி தான் எக்ஸாமும் கவலைப்படாத எப்படி இருந்தாலும் நான் இன்னைக்கு உன்னை எக்ஸாம் எழுத வைப்பேன் புரிசன சொன்ன குரு பிறகு குடை எடுத்துக்கிட்டு பியூட்டி கூட போச்சு பியூட்டி எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன் திரும்ப வர வரைக்கும் காலேஜ் வாசல்லேயே பியூட்டிக்காக வெயிட் பண்ணிச்சேன் இப்படி ஒரு உட்கார்ந்து உட்கார்ந்துருந்த சோனா குருவிக்கு ஒரு லோங் குடியரசு ஆரம்பிச்சது இருந்தாலும் சோனா குருவி அதை பத்தியெல்லாம் நினைக்கவே இல்லை எக்ஸாமுக்கு போயிருக்க தன்னோட பொண்ணு பியூட்டி நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு திரும்பி வரணும்னு அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தது பிறகு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பியூட்டி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு திரும்ப வந்தது அம்மா கவலைப்படாதீங்க இந்த நான் தான் வருவேன் பிறகு அம்மாவும் பொண்ணும் எக்ஸாமை பற்றி பேசிக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க இப்படி திரும்பி வந்த சோனா குருவிக்கு மழை சாரல்ல ரொம்ப நேரம் நனைஞ்சுக்கிட்டு இருந்ததால காய்ச்சல் வந்துருச்சு அந்த காய்ச்சனால சோனா குருவியான தூங்கவே முடியல ராத்திரி போரா கண் விழிச்சுக்கிட்டே இருந்தது மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே சோனா குருவி பறந்து டாக்டர் கிட்ட போச்சு இப்படி போன சோனா குருவி எதனால ஜோனா வந்ததுன்னு பறந்து டாக்டர் கிட்ட சொல்லுச்சு சோனா உன் பொண்ண பத்தி மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காத உன்னோட உடம்பையும் கொஞ்சம் பாரு இப்படி சொன்ன பறந்த டாக்டர் பிறகு காய்ச்சலுக்கான மருந்தை கொடுக்க அதை வாங்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு போச்சு அடுத்து வந்த ரெண்டு நாட்கள்ல சோனா குருவியோட காய்ச்சல் சரியா போயிடுச்சு சோனா குருவி ரொம்ப நாளா எதிர்பார்த்த நானும் அன்னைக்கு வந்தது அதுதான் பியூட்டியோட ரிசல்ட் வர போற நாள் பியூட்டி எல்லா எக்ஸாமையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருந்தா புராணா என் பொண்ணு பியூட்டி எல்லா எக்ஸாம்லையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கியிருக்கா குளோரியாக்கா என் பொண்ணு பியூட்டி தான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் அதனால பியூட்டியையும் என்னையும் காலேஜ் பிரின்சிபால் தனியாக கூப்பிட்டு பாராட்டினாரு பியூட்டி காலேஜை நல்ல விதமா முடிச்சதால சோனா குருவிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பாக்குறவங்க எல்லார்கிட்டையும் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தது சோனா நீ இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் பியூட்டிக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சது அந்த கம்பெனில பியூட்டி மாதிரியே நிறைய ஆண் பறவைகளும் பெண் பறவைகளும் வேலை பார்த்தாங்க ஒரு நாள் இருந்து வீட்டுக்கு வந்த பியூட்டி இரவு படுக்கும் போகும்போது தன்னோட அம்மா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது அம்மா என் கூட வேலை செய்யற பையன் ஒருத்தனை நான் விரும்புறேன் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் பியூட்டி இப்படி கேட்கும்னு சோனா குருவி இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்தது அதனால ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சே இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் சோனா குருவி தானே சுதாரிச்சுக்கிச்சே சொல்லு பியூட்டி அந்த பையன் யாரு நல்ல பையனா இருந்தா அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் பிறகு பியூட்டி அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது எங்க வீட்டுல நான் என்னோட அம்மா நாங்க ரெண்டு பேர் தான் உங்க பொண்ண கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துவேன் பையனை சானா குருவிக்கும் பிடிச்ச போனதால சீக்கிரமாவே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சது கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு பியூட்டி ஆயிடுச்சுக்கிட்ட மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போற நேரம் வந்தது ஆகாஷ் இது வரைக்கும் என் பொண்ணு என்ன பிரிஞ்சு கிடந்தது இல்லை ஆரம்பத்துல அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அந்த சமயத்துல நீ தான் அவளுக்கு ஆறுதலா இருக்கணும் அத்த நீங்க உங்க பொண்ணை இப்பன்னு இல்ல எப்பவுமே பிரிய மாட்டீங்க ஆகாஷ் என்ன சொல்ல வரான்னு சோனா குருவிக்கு புரியவே இல்லை ஆகாஷ் நீ என்ன சொல்ற சம்பந்தி ஆகாஷ் என்ன சொல்ல வந்தான்னு நான் உங்களுக்கு சொல்றேன் என் பையன் உங்க பொண்ணு மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க அவளோட சம்மதத்தை கேட்டிருக்கான் அப்ப உங்க தெரியுமா சொன்னா ஆகாஷ் எங்க அம்மாவை எந்த காலத்திலயும் கல்யாணம் பண்ணனாலும் அவங்க ஏன் சம்மதம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணுங்க இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் எங்க அம்மா கூடவே இருந்துருவேன்னு இருக்கா அதுவும் இல்லாம நீங்களும் எங்க கூட இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இது கேட்ட சோனா குருவியோட கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்தது தன்னோட பொண்ணை இழுத்து தனஞ்சோட அணைச்சுக்கிட்டா பியூட்டி நீ சின்ன வயசுல சொன்னதை அப்படியே சாதிச்சுட்ட அம்மா உங்க காலம் வேற எங்க காலம் வேற உங்க அம்மாவையும் அப்பாவையும் வச்சு காப்பாத்த முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்ப அப்படி இல்ல உண்மையான அன்புங்கிறது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எப்பவும் உயிரோட்டத்தோடவே இருக்கும் சோனா குருவியும் ரீட்டாக்கிலையும் தோழிகளா இருக்கிறது அந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளுக்குமே தெரியும் எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னாவே போவாங்க ஒன்னாவே வருவாங்க இப்போ கூட அவங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு நாள் காணிடி கிளி சோனா குறியோட வீட்டுக்கு வந்தது சோனா இன்னைக்கு நாம கொய்யா மரங்கள் இருக்கிற பகுதிக்கு போவோம் அந்த மரங்கள்ல உள்ள காய்கள் எல்லாம் நல்லா பழுத்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் ரீட்டா நாம அப்படியே பறந்து டாக்டர் வீடு வரைக்கும் போயிட்டு இருமலுக்கான மருந்தை வாங்கிட்டு வரணும் பியூட்டி ரெண்டு நாளா இருக்கா இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் ரீட்டாக்கிலையும் கொய்யா மரங்கள் இருக்கிற பகுதியை நோக்கி பறந்து போனாங்க சோனா குருவியும் இப்படி சேர்ந்து பறந்து ஒரு மரத்துல உட்கார்ந்து இருந்த காலுக்காகவும் ஓரிக்காகவும் பார்த்தாங்க கோரி எனக்கு நினைவு தெரிஞ்ச வயசுல இருந்து சோனா குருவியும் ரீட்டாக்கிலையும் ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க இவங்களை மாதிரி ஒத்துமையா இருக்கிற மற்ற பறவைகளை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல இவங்களுக்குள்ள என்ன பெரிய கண்டுட்டீங்க இந்த கோரி நினைச்சா கிழக்குல உதிக்கிற சூரியனை மேற்குல உதிக்க வைப்பா எனக்கு என்னவோ இவங்க ரெண்டு ஆசையா இருக்கு கோரி உன்னோட ஆசை நியாயமான ஆசைதான் எனக்கு கூட அவங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறத பாக்கணும்னு ஆசையா இருக்கு கவலைப்படாதீங்க காலேஜி இதுக்கான வேலைய நாளைக்கே ஆரம்பிப்போம் நாம நினைச்சா முடியாதது எதுவுமே இல்ல மறுநாள் பொழுது விடுஞ்சிச்சு மறுநாள் காலையில் காலுக்காக கிளி வீட்டுக்கு போச்சு அந்த சமயத்துல கிளியோட கணவர் ராக்கி கிளி வெளியிலேயே உட்கார்ந்திருந்தது என்ன காலு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இந்த பக்கம் வரதே இல்ல போல இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ராக்கி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்த சொல்லு என்ன விஷயம் உன்னோட தாத்தாவும் என்னோட தாத்தாவும் ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்ல ஆனா என்னோட அப்பா சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ரெண்டு பேர் தாத்தாவும் ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்களாம் கரெக்ட் ராக்கி இப்ப நான் சொல்ல போற விஷயமும் அத பத்தி தான் உனக்கு நம்பிக்கை இருந்தா நம்பு நம்பிக்கை இல்லன்னா விற்று நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்ட அப்படியா என்ன கனவு சோனா குருவி இப்ப குடியிருக்கிற மரத்துக்கு கீழே உன்னோட தாத்தா ஒரு பெரிய தங்க புதையில புதைச்சி வைக்கிறாரு அந்த சமயத்துல நான் அந்த பக்கமா வரேன் உடனே அவர் எங்கிட்ட காலு இந்த மரத்துக்கும் கீழே தங்கப்பொதிகள் இருக்கிற விஷயத்த எப்படியாவது என் பேரங்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு அப்படியா வேற என்ன சொன்னாரு அப்புறம் எதுவும் நடக்கல ராக்கி அதுக்குள்ள என்னோட தூக்கம் களைஞ்சு போச்சு காலு எங்க தாத்தா கனவுல வந்து சொன்னது உண்மையா இருக்குமா ராக்கி நான் தான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன் இது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாது உன்னோட தாத்தா சோனா குருவி வீடு கட்டி கட்டி இருக்கிற கூடு அது ஞாபகம் இருக்கா காலு அதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல ஆனா எங்க அப்பா எனக்கு இந்த விஷயத்த அடிக்கடி சொல்லியிருக்காரு அவர் சொல்லிதான் எங்க தாத்தா இறந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மரத்துல சோனா குருவி வந்து கூடு கட்டுச்சுன்னு எனக்கு தெரியும் சரி ராக்கி நான் கிளம்புறேன் கனவு கண்டு கண் விழிச்சதுல இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நீ தான் முடிவு பண்ணணும் இப்படி சொன்ன காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு பிறகு வீட்டுக்குள்ள போன ராக்கி கேதி காலுக்காக சொன்னது எல்லாத்தையும் தன்னோட மனைவி வீட்டாக்கிட்ட சொல்லுச்சு என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஒருவேளை காலுக்காக சொன்ன மாதிரியே அந்த மரத்துக்கடியில புதையல் இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடும் இந்த காட்டுலயே நாம தான் பெரிய பணக்கார பறவைகளா இருப்போம் பறவைகளெல்லாம் எல்லாம் நம்ம கிட்ட பேசுறதையே பெருமையா நினைப்பாங்க ரீட்டா நீ சொல்றதெல்லாம் சரிதான் இருந்தாலும் நாம அந்த புதையில எடுக்கணும்னா அந்த மரத்து மேல வீடு கட்டி இருக்க சோனா குருவி அதுக்கு ஒத்துக்கணும் எனக்கு என்னவோ சோனா குருவி புதையில் இருக்கிற விஷயத்த நம்பி தன்னோட வீட்டை காலி பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை என்னங்க சோனா குருவி வேற நான் வேறையா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி சொன்ன ரீட்டா கிளி உடனே பறந்து சோனா குருவி வீட்டுக்கு போச்சு சோனா நீ என்னோட உண்மையான தோழி தானே என்ன ரீட்டா உனக்கு திடீர்னு எப்படி இந்த சந்தேகம் வந்தது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீ என்னோட உயிர் தோழியா இல்லையா இதுல என்ன சந்தேகம் நான் உன்னோட உயிர் தோழிதான் அப்படின்னா நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மரத்தையும் வீட்டையும் விட்டுட்டு நான் சொல்ற மரத்துல போய் வீடு கட்டிக்க ரீட்டா இப்படி நீ சொல்றதுக்கு என்ன காரணம் இந்த மரத்தை விட்டு நான் எதுக்காக போகணும் சோனா நீ வீடு கட்டி இருக்க மரத்துக்கு அடியில என் கணவரோட தாத்தா ஒரு புதையில புதைச்சி வச்சிருக்காரு இப்போ நாங்க அந்த புதையில வெளியில எடுக்க ஆசைப்படுறோம் ரீட்டா நீ என்ன பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் யார் சொன்னது பிறகு ரீட்டா கிரி நடந்தது எல்லாத்தையும் சோனா குரு கிட்ட சொல்லுச்சு இதான் விஷயமா ரீட்டா காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் பத்தி நம்ம காட்டுல உள்ள எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படி இருந்தோம் அவங்க பேச்ச நீ எப்படி நம்புற சோனா என் கணவரோட தாத்தா நீ குடியிருக்கிற இந்த மரத்துல குடியிருந்தாரு அது உனக்கு தெரியுமா தெரியும் ராகியோட தான் எங்களுக்கு முன்னாடி இந்த மரத்துல கூடு கட்டி வாழ்ந்தாரு இது எனக்கு தெரியும் எங்க அம்மா இந்த விஷயத்த எனக்கு சொல்லியிருக்காங்க என் கணவரோட தாத்தா இந்த மரத்துலதான் குடியிருந்தாருங்கிறது நீ நம்பனா இந்த மரத்துக்கு கீழே புதையில் இருக்கிறதுன்னு நீ நம்பிதான் ஆகணும் தயவு செய்து எனக்காக உன் வீட்டை காலி பண்ணிட்டு நான் சொல்ற மரத்துல வீடு கட்டிக்க இங்க பாரு ரீட்டா காலுக்காக உன் கணவர் கிட்ட சொன்னது அத்தனையும் போய் கண்டிப்பா இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு இந்த மரத்துக்கு கீழே எந்த புதையலும் இல்ல அதனால தேவையில்லாம இந்த மரத்தை நான் காலி பண்ண மாட்டேன் தயவு செய்து நான் சொல்றத நீ புரிஞ்சிக்க புரிஞ்சுக்கிட்ட சோனா உன்னை பத்தி நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் இவ்வளவு நாள் உன்னை நான் என்னோட உண்மையான தோழின்னு நினைச்சு பழகினது பெரிய முட்டாள்தனம்னு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி சொன்ன ரீட்டா கிளி பிறகு கோவமா பறந்து போச்சு அம்மா ரீட்டாண்டி நம்ம மேல கோவமா போறாங்க பியூட்டி நான் ரீட்டாவை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன் அது தப்பு ரீட்டா புத்திசாலியா இருந்தா காவங்களோட பேச்சு நம்பி இருக்க மாட்டா இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் ரீட்டா கிளின் அதிகரைக்கு போனப்ப புறாவை சந்திச்சது என்ன ரீட்டா உன் முகம் ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா புறா நான் பெரிய தான் இருக்கேன் நீ யாவது எனக்கு உதவி செய்வன்னு எதிர்பார்க்கிற ரீட்டா உனக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு சொல்லு ரீட்டா கிளி பிறகு நடந்தது எல்லாத்தையும் புறா கிட்ட சொல்லுச்சு புறா நீ மட்டும் எப்படியாவது சோனா அந்த மரத்தை விட்டு காலி பண்ண வச்சுடு நீ இப்படி செஞ்சிட்டா கிடைக்கிற புதையில உனக்கும் ஒரு பங்கு தருவேன் ரீட்டா தயவு செய்து நான் சொல்றது கேளு காலு காகம் பேச்ச நம்பாத எனக்கு கூட சோனா சொல்றதுதான் சரின்னு படுது புரா நீ எல்லாம் திருந்தவே மாட்ட எப்படியாவது சோனா குருவி அந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு அந்த மரத்துக்கு அடியில உள்ள புதையில நான் கண்டிப்பா எடுப்பேன் இந்த ரீட்டா யாருன்னு நீங்க எல்லாம் அப்பதான் புரிஞ்சிப்பீங்க காலுஜி புதையல் விஷயத்தை நீங்க ராக்கி கிட்ட சொல்லி இவ்வளவு நாள் ஆகுது சோனா குருவி இன்னும் வீட்டை காலி பண்ணன மாதிரி தெரியல இப்படியே வெளியில என்ன நடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும் நீ போய் ரீட்டாவை பார்த்து என்ன நடக்குதுன்னு வா ஒரு நாள் ரீட்டா கிளி தன்னோட வீட்டு உட்காந்து புதையலை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தது ரீட்டா ஓ இடத்துல நான் இருந்துதான் இந்நேரம் அந்த மரத்துக்கு அடியில இருக்கிற புதையலை எடுத்து ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்ப நீ என்னடா புதையல இருக்கிறது தெரிஞ்சு அதை எடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாம வெட்டியா உட்காந்துருக்க நான் என்ன செய்யறது கோரி சோனா குருவி அந்த வீட்டை காலி பண்ண மாட்டேங்குது சோனா குருவி அந்த வீட்டை காலி பண்ணனாதான் நாம வேறு கடையில உள்ள புதையலை எடுக்க முடியும் ரீட்டா நீ எதுக்கு சோனா குருவி கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க சோனா குருவியும் அது பொண்ணு பியூட்டியும் உணவு தேட போற சமயம் பார்த்து வீட்டை இடிச்சு கீழே தள்ளு பிறகு மரத்தை வெட்டிட்டு வேறு கடியில இருக்கிற தங்க புதையலை எடுத்துக்க சோனா குருவியோட அனுமதி இல்லாம அது குடியிருக்கிற வீட்டை எப்படி இடிக்கிறது அது பெரிய தப்பு ரீட்டா நீ இப்படி செய்யறது தப்புதான் இருந்தாலும் எடுக்கிற புதையல்ல சோனா குருவிக்கும் ஒரு பங்கு கொடுத்தினா சோனா குருவியோட கோபம் எல்லாம் பறந்து போயிடும் கோரி இது உண்மையிலேயே அருமையான ஐடியா இப்படி ஒரு ஐடியா இதுவரைக்கும் எனக்கு ஏன் தோணவே இல்ல ரீட்டா உனக்கு தோணனா என்ன எனக்கு தோணனா என்ன ஆக மொத்தம் ஐடியா நல்லா இருக்குல்ல சீக்கிரமா ராக்கி அழைச்சிக்கிட்டு போ சோனா குருவி இந்நேரம் உணவு தடை வெளியில கிளம்பி போயிருக்கும் பிறகு ரீட்டா கிளியும் ராக்கி கிளியும் ஆளுக்கு ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு சோனாக்குரு வீட்டை நோக்கி பறந்து போனாங்க இப்படி போனவங்க முதல்ல சோனாக்குரியோட வீட்டை இடிச்சு தள்ளினாங்க பிறகு அந்த மரத்தையும் வெட்டி கீழே சாச்சாங்க ரீட்டா நினைச்சபடி எல்லாமே நடந்து முடிஞ்சுது ஆனா ஒண்ணு மட்டும்தான் நடக்கல அதாவது அந்த மரத்தோட வேர்க்கடையில எந்த புதையலும் இல்ல இந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்க பறந்து வந்தாங்க என்ன ராக்கி எதுக்காக சோனா குருவி வீட்டை எல்லாம் இடிச்சு கீழே தள்ளி இருக்கீங்க காலே நீ தானே சொன்ன இந்த மரத்துக்கடையில புதையில இருக்குன்னு இப்ப வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற ராக்கி உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது உங்க தாத்தா சோனா குருவி குடி இருக்கிற மரத்துக்கு கீழே புதையலை புதைச்சி வைக்கிறாப்புல நான் கனவு கனவே இல்லை நான் சொன்னது ஒரு பொய் உன் மனைவி ரீட்டாவும் சோனா குருவியும் இணை பிரியா தோழிகளா இருக்கிறத பொறுக்காம நானும் கோரிக்காகமும் இப்படி ஒரு நாடகம் போட்டோம் அதுல நீயும் ரீட்டாவும் வசமா மாட்டிக்கிட்டீங்க காலேஜி சோனா குருவி கிட்ட பர்மிஷன் வாங்காம ரீட்டா கிலியும் ராக்கி அதோட வீட்டை இடிச்சிட்டாங்க அந்த மரத்தையும் வெட்டிட்டாங்க இப்ப உணவு தேட போன சோனா குருவி திரும்பி வந்து இதையெல்லாம் பெரிய அதிர்ச்சியா இருக்கும் இதுக்கப்புறம் ரீட்டாவும் சோனாவும் இந்த ஜென்மத்துல தோழிகளா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல இப்படி சொன்ன காலுக்காகவும் கோரிக்காகவும் இருந்து பறந்து போயிட்டாங்க உணவு தேட போன சோனா குருவியும் பியூட்டியும் திரும்பி வந்தாங்க இப்படி திரும்பி வந்தவங்க வீடு இருந்த மரமும் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதாங்க ரீட்டா இந்த மரத்துக்கடையில எந்த பொதுவிலும் இருக்காது காகங்களோட பேச்ச நம்பாதனும் எப்படி எப்படியெல்லாம் எடுத்து சொன்ன ஆனா நீ என்னை நம்பாம அந்த காகங்களை நம்பி நான் வாழ்ந்த வீட்டையும் குடியிருந்த மரத்தையும் இப்படி வெட்டி கீழே தள்ளி என்னையும் என் பொண்ணையும் அனாதியா நிக்க வச்சுட்டேன் சோனா என்ன மன்னிச்சிடு பொதையில் கிடைக்குங்கிற பேராசையில இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் காகங்களோட பேச்ச நான் நம்பி கூடாது அவங்க என்ன பழி வாங்கிட்டாங்க அம்மா இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றவங்க மத்தியில நாம வாழவே கூடாது வாங்கம்மா நம்ம வேற எங்கேயாவது போயிடுவோம் ஆமாம் பியூட்டி நானும் அதான் முடிவு பண்ணியிருக்கேன் இந்த காடை நமக்கு வேண்டாம் நம்ம பக்கத்து காட்டுக்கு போய் கூடு கட்டி நிம்மதியா வாழலாம் இப்படி சொன்ன சோனா குருவி பியூட்டி அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு ஆனா ரீட்டா குழியோட மனசு மட்டும் உருட்டுகிட்டே இருந்தது நான் தப்பு செஞ்சிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஒரு நல்ல தோழியை இழந்துட்டேன் காகங்கள் எங்களை பிரிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்றாங்கன்னு எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு இங்க பாரு ரீட்டா நடந்தத நினைச்சு புலம்பாத நடக்க வேண்டியத பாரு புரா சோனா குருவிய மறுபடியும் இங்க அழைச்சுக்கிட்டு வரணும் நீயும் என் கூட வா நாம ரெண்டு பேரும் போய் கூப்பிட்டு பாப்போம் ரீட்டா நான் சொல்றதை கேளு சோனா குருவியோட வீட்டை நீ தான் இடிச்சிருக்க அதனால ஒரு நல்ல மரமா பார்த்து சோனா குருவிக்காக நீ முதல்ல ஒரு வீட்டை கட்டு அப்படி நான் வீட்டை வீட்டை கட்டினா சோனா சோனா குருவி குருவி நம்ம காட்டுக்கு முதல்ல நீ கட்டு வருதா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம் பிறகு ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் சேர்ந்து காட்டுக்குள்ள இருந்த சிறிய மரக்கட்டைகளை கொண்டு வந்து ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சாங்க பிறகு புறாவும் ரீட்டாக சோனா குருவியை பார்க்க பக்கத்து காட்டுக்கு போனாங்க சோனா என்ன மன்னிச்சிடு சோனா நான் செஞ்சது தப்புதான் அந்த தப்புக்கு தண்டனையா உனக்கு ஒரு புது வீடு கட்டி தயவு செய்து நீயும் பியூட்டியும் அந்த வீட்டுக்கு ரீட்டா நான் வரல இந்த காட்டுல ஒரு சின்ன கூடல வாழ்ந்தா கூட நிம்மதியா வாழ்றேன் அத நான் கெடுத்துக்க விரும்பல சோனா நீ மட்டும் இப்ப என்ன மன்னிக்கலன்னா வாழ்க்கை பூரா நான் செஞ்ச தப்பு என் மனச உறுத்திக்கிட்டே இருக்கும் என்னால நிம்மதியா சாக கூட முடியாது சோனா இதுக்கு மேல நீ பிடிவாதம் பிடிக்கிறது தப்பு ரீட்டா தான் செஞ்ச தப்ப உணர்ந்து எப்ப மன்னிப்பு கேக்குதோ அந்த மன்னிப்ப நீ தான் ஆகணும் ஏன்னா மன்னிக்கிற பழக்கத்தை எங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்ததே நீதான் பிறகு ரீட்டாக்கிலயும் புறாவும் ரொம்பவும் வற்புத்த வேற வழியில் அதை சோனா குறையும் அதை கோத்துக்குச்சி பிறகு தான் பொண்ணு பியூட்டியோட தன்னோட காட்டுக்கே திரும்பவும் வந்தது சோனா நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு இந்த வீடு ரீட்டா கிளி உனக்காக கட்டி வச்ச வீடு ரீட்டா கிளிய நீ மன்னிச்சு மறுபடியும் தோழியா ஏத்துக்கணும் அதுதான் என்னோட ஆசை சோனா குருவி ரீட்டா கிளி கட்டி வச்ச வீட்டுல வாழ ஆரம்பிச்சது பிறகு ரீட்டா கிளியும் சோனா குருவியும் பழையபடி தோழியா அந்த காட்டையே சுத்தி வர ஆரம்பிச்சாங்க நண்பர்களே என்ன மாதிரி நிறைய பேர் நாட்டுல உங்களை சுத்தி இருப்பாங்க அவங்க பேச்சையெல்லாம் நம்பி உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கவங்கள எப்பவுமே சந்தேக